Hi, welcome to Ovi's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம எக் பஃப்ஸ் வீட்லயே ஓவன் இல்லாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்த்தறலாம். மைதா மாவு எடுத்துக்கேன். இந்த சின்ன கப்ல 2 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர், salt, பேக்கிங் பவுடர் இல்ல பேக்கிங் சோடா வேணும்னா எடுத்துக்கோங்க. வேண்டாட்டி ஆப்ஷனல் தான். தக்காளி, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்க மைதா மாவு, மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா பேக்கிங் பவுடர், சால்ட்டும் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக கையில் ஆயில் எதாவது அப்ளை பண்ணிவிட்டு மேலால் இது பண்ணி இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. இது சூடானதையும் நெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வணக்கணும். இப்போ வந்து ஆனியன் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அந்த தோல் பார்த்தீங்கன்னா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டும் வணக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. சாட் மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டால் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம பஃப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் 2 கப் மாவு மைதா எடுத்ததுக்கு எனக்கு 5 உருண்டை வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 5 சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி கீழே வச்சுக்கோங்க. அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி பட்டர் தொட்டுட்டு இதை ஒரு பக்கம் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே இன்னொரு சப்பாத்தி வைக்க போகிறோம். இதுக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக பட்டர் எடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் பவுடர், இதே மாதிரி எல்லாமே எடுத்து பண்ணிக்கலாம். இப்போது இது மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் ஃப்ளர், இதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறமா லைட்டாக பவுடர் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. லென்த்து வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். பட் திக்னஸ் உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கடைசியாக அது நல்லா ஃப்ளஃபியாக வரும்.
இப்போ வந்து நம்ம இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஷேப் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடுல இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கிராஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட்டா பெண்ட் பண்ணிட்டு இத வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டஃப்பிங் வெச்சு ஃபுல்லா இது பண்ண முடியும். இப்போ வந்து நாலனே இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இங்க பாருங்க திக்னஸ் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கணும். இப்போ நான் எப்படி ஸ்டஃப்பிங் வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டஃப்பிங் வைக்கணும். ஸ்டஃப்பிங் வச்சுட்டு எக் மேலே இப்படி வைங்க. இப்போ லைட்டா தண்ணி தொட்டுட்டு ஃபோர் கார்னர்ஸ்லயும் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ ஒரு சைட்ல இருந்து எடுத்து இந்த பக்கம் இது மேல லைட்டா தண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இது மேல தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளவுதான். சைட்ல வேணும்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்ல ஓபனா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம பாக்கெட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து எந்த பிளேட்ல வச்சு நம்ம பண்ண போறோமோ அதுல லைட்டா கீ ஆயில் இல்ல பட்டர் எது வேணுமோ கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அது மேல பஃப்ஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன்ல தான் நம்ம செய்ய போறோம். இந்த மாதிரி ஒரு பேன்ல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று உள்ள வச்சுட்டு, ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் லென்த்தா இருக்க பிளேட் வந்து அப்சைட் டவுன் போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா 5 மினிட்ஸ் ஹை ஹீட்ல வச்சுட்டு சூடானதையும் நம்ம பிளேட் உள்ள வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து பிளேட் உள்ள வச்சிடுறேன். இப்போ வந்து பிளேட் உள்ள வச்சாச்சு. இது வந்து நான் மூடி போட்டு மூடிடுறேன். அடிக்கடி ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம். நம்ம வந்து கரெக்டாக 25 மினிட்ஸ் போதும். நான் 20 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம வந்து இது ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுல் லோவில் வச்சு 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.